நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. இசை சகாப்தம் யேசுதாஸ். பாடகர் கேஜே யேசுதாஸ் அவரை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கும் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நிகழ்ச்சிக்கு போகலாம் வாங்க. நம்ம தமிழ் சினிமாவில் எவ்வளவோ சிறந்த இயக்குனர்கள் இருக்காங்க. அதுலேயும் இப்போ இருக்கக்கூடிய லீடிங் டைரக்டர்ஸில் ஒரு சிறந்த இயக்குனராக திகழ்ந்துட்டுருக்கவர் தான் மிஸ்கின் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் 2010 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் நந்தலாலா. இந்த படத்தை மிஸ்கின் அவர்கள் எழுதி இயக்கியிருக்காரு. யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வத் ராம், சிக்தா அகோல்கர், அது மட்டும் இல்லாமல் மிஸ்கின் அவர்களும் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்தோட கதை ரொம்பவே வித்தியாசமான ஒரு கதை அம்சம் கொண்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் மிஸ்கின் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களையும் இந்த திரைப்படத்தில் எடுத்திருக்காரு. மிஸ்கின் அவர்களுடைய டைரக்ஷனில் உருவான நந்தலாலா திரைப்படத்தில் இளையராஜா அவருடைய கம்போசிங்கில் மொத்தமாக 6 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 6 பாட்டில் ஒரு பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருந்தார். இந்த பாடலுக்கான வரிகளை முகமத் நேதா எழுதியிருந்தார். பாடலுடைய ஆரம்பம் தான் ஒன்றுக்கொன்று துணை இருக்கும் உலகத்திலே. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் ரொம்பவே அழகாக பாடியிருப்பார். இந்த பாடலை கேட்கும்போது நமக்கும் தெரியாமல் நம்மளுடைய மனசுக்குள்ள ஒரு அழகான இனம் புரியாத உணர்வு உருவாகும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அர்த்தமுள்ள வரிகளை கொடுத்திருப்பார் முகமத் மேத்தா அவர்கள். 2011 எஸ்பி ஹொசைமீன் அவர்களுடைய இயக்கத்தில் உருவான திரைப்படம் தான் 1000 விளக்கு. இந்த படத்தில் சத்யராஜ், சாந்தனு, சனா கான், கஞ்சா கருப்பு மற்றும் பல நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. கேஜே யேசுதாஸ் அவர்கள் தன்னுடைய இசை பயணத்தில் இந்த திரைப்படத்திலையும் அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். இவரும் ரொம்ப அழகான துள்ளலான எளிமையான இசையை இந்த திரைப்படத்திற்காக கொடுத்திருக்காரு. ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுடைய இளமையான இசையமைப்பில் 1000 விளக்கு திரைப்படத்தில் 7 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 7 பாட்டில் 2 பாட்டை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருந்தார். 7 பாடல்களுக்கும் வரிகளை எழுதியிருக்கிறது கவியரசு வைரமுத்து அவர்கள். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் என்ன தவம் செய்தேன் என்ன பெத்த மகனே. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் தனித்து பாடியிருக்காரு. அவர் பாடுற ஒரு ஒரு பாடலையும் ஒரு ஒரு விதமான தனித்துவத்தை காட்டி பாடுறாரு அப்படின்றத அவருடைய ரசிகர்களால் நிச்சயமாக உணர முடியும். அது எப்படி இவரால் மட்டும் இவ்வளோ சிறப்பாக எல்லா பாடலையும் பாட முடியுது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ஆச்சரியக்குறி அப்படின்னு தான் சொல்லணும். 1000 விளக்கு திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய கம்போசிங்கில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் உத்தம புத்திரனே. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் சொலோவாக பாடியிருக்காரு. இந்த பாடலுக்கான அற்புதமான வரிகளையும் புனைந்திருக்காரு கவியரசு வைரமுத்து அவர்கள். இந்த வரிகளுக்கு அழகான உயிர் கொடுத்திருப்பாரு கேஜே யேசுதாஸ். பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் பல அற்புதமான வெற்றி பாடல்களை பாடிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த வரிசையில் விக்ரம் பிரபு அவர்கள் நடித்து வெளியான படம் தான் 2014 வந்த சிகரம் தொடு. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது கௌரவ் நாராயணன் அவர்கள். இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு, சத்யராஜ் மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது டி இமான் அவர்கள். சிகரம் தொடு திரைப்படத்தில் டி இமான் அவர்களுடைய இசையமைப்பில் மொத்தமாக 7 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 7 பாட்டில் ஒரு பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருந்தார். இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது யுகபாரதி அவர்கள். பாடலுடைய ஆரம்பம் தான் அன்புள்ள அப்பா. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் சொலோவாக பாடியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இசை பயணத்தில் இந்த பாடலெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பாடல் அப்படின்னு சொல்லலாம். 2013 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் மூடர்குடும். இந்த திரைப்படத்திலையும் கேஜே யேசுதாஸ் அவர்கள் அழகான பாடலை பாடியிருக்காரு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது நவீன் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியா, ஜெயபிரகாஷ், கிருஷ்ணா மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது நடராஜன் சங்கரன். இந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட கதையும் ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதையம்சத்தை கொண்டது. திரைப்படத்துடைய பாடல்கள் எல்லாம் திரைப்படத்துக்கு பக்கபலமாக இருந்துச்சு. அதுலேயும் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடின பாடல் திரைப்படத்தில் ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். மூடர்கூடம் திரைப்படத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு அற்புதமான பாடலை பாடியிருந்தார். இந்த பாடல் அவருடைய லைஃப் டைமில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பாடல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் முதல்ல அவர் பாடிய பாட்டு தான் நீயும் பொம்மை நானும் பொம்மை.
இதே பாடலை மூடர்கூடம் திரைப்படத்தில் 2013 ரீமேக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீமேக்ஸ் பண்ண பாடலையும் கேஜே யேசுதாஸ் அவர்கள் தான் பாடியிருந்தார். அதனால தான் இந்த பாடல் அவருடைய வாழ்க்கையில் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் முதல் முதல்ல அவர் தமிழில் பாடும்போது அந்த பாடலுக்கு எவ்வளோ வரவேற்பு கிடைச்சதோ, அதே மாதிரி அந்த பாடலை ரீமேக்ஸ் பண்ணி கேஜே யேசுதாஸ் அவர்களே பாடும்போது அதை விட அதிகமான வரவேற்பு மக்கள்கிட்ட கிடைச்சிது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதே மாதிரி கேஜே யேசுதாஸ் அவர்கள் நிறைய வெற்றி பாடல்களை தமிழ் சினிமாவில் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இந்த பாடல் ரொம்பவே ஒரு முக்கியமான பாடலாக பார்க்கப்பட்டு இருக்கு. பாடகர் கேஜே யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் எந்த திரைப்படத்துடைய பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 ரிலீஸ் ஆன தலைவன். இந்த படத்தை ரமேஷ் செல்வன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தலைவன் திரைப்படத்தில் வித்யாசாகர் அவருடைய கம்போசிங்கில் மொத்தமாக 5 பாட்டு இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 5 பாட்டில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் ஒரு பாடலை பாடியிருந்தார். அந்த பாடலுடைய ஆரம்பம் தான் 1 கோடி பௌர்ணமி. இந்த பாடல் இந்த திரைப்படத்தில் ஒரு அழகான ஃபேமிலி சாங்காக வந்திருந்துச்சு அப்படின் தான் சொல்ல முடியும். அதுலேயும் கேஜே யேசுதாஸ் அவருடைய அந்த மெலடியான குரலில் இந்த பாடலை கேட்கும்போது அதோடைய இனிமை இன்னும் கூடுது அப்படின் தான் சொல்லணும். 2017 ரிலீஸ் ஆன திரைப்படம் தான் அழகின் பொம்மி. இந்த படத்துலையும் கேஜே யேசுதாஸ் அவர்கள் தன்னுடைய இசை பயணத்தில் முக்கியமான பாடலை பாடியிருக்காரு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது ஆர்கே விஜயகுமார் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய், கைலாஷ், சன்வீகா, சிங்கமுத்து மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது பவதாரணி அவர்கள். பாடகர் கேஜே யேசுதாஸ் அவர்கள் பல அற்புதமான இசையமைப்பாளர்களோடு இணைந்து பணியாற்றியிருக்காரு. அந்த வரிசையில் பவதாரணி அவங்களோட இணைந்து அவர் பணியாற்றிய திரைப்படம் தான் அழகின் பூமி. இந்த படத்தில் மொத்தமாக 5 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 5 பாட்டில் 1 பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருந்தார். இந்த பாடலுடைய ஆரம்பம் தான் தோழா தோழா. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் தனித்து பாடியிருந்தார். கேஜே யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் பல அபூர்வமான பாடல்களையும் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் எந்த திரைப்படத்துடைய பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதிகள் நனைவதில்லை. இந்த படம் 2017 ரிலீஸ் ஆயிருக்கு. திரைப்படத்தை இயக்கியிருக்கிறது PC அன்பழகன் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் மௌனிகா, பிரணவ் மற்றும் பல நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது சௌந்தர்யன் அவர்கள். இந்த படத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் 2 பாடல்களை பாடியிருந்தார். அதில் இப்போ நம்ம பார்க்க போகிற பாடலுடைய ஆரம்பம் தான் உன்னை நேத்து. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடகி ரீதா அவங்களோடு இணைந்து பாடியிருந்தார். இந்த பாடலுக்கான வரிகளை எழுதியிருக்கிறது புலவர் புலமை பித்தன் அவர்கள். அவருடைய வரிகளுக்கு கேஜே யேசுதாஸ் அவர்கள் அவ்வளோ அழகாக உணர்வு பூர்வமாக பாடியிருப்பார் பாடகி ரீதாவுடன். கேஜே யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் எந்த திரைப்படத்துடைய பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன மேதை. இந்த திரைப்படத்தை சரவணன் அவர்கள் இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்தில் ராமராஜன், கௌஷிகா, சார்லி மற்றும் பல நட்சத்திரங்கள் எல்லாம் நடிச்சிருக்காங்க. திரைப்படத்திற்கு இசையமைச்சிருக்கிறது தீனா அவர்கள். இவருடைய இசையமைப்பில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் இந்த படத்தில் அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. அண்ட் இந்த படத்துடைய இன்னொரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் ராமராஜன் அவர்கள் லாங் பிரேக் அப்புறமா இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. மேதை திரைப்படத்தில் தீனா அவர்களுடைய இசையமைப்பில் மொத்தமாக 7 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 7 பாட்டில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் 1 பாடலை பாடியிருந்தார். இந்த பாடலுக்கான வரியை எழுதியிருக்கிறது பரிணாமன் அவர்கள். அழகான வரிகளை கொடுத்துருப்பாரு. பாடலுடைய ஆரம்பம் தான் அன்னை ஒரு குழந்தை நீ அவளை கொண்டாடு. இந்த பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடகி சைனவியோடு இணைந்து பாடியிருக்காரு. பாடகர் கேஜே யேசுதாஸ் அவருடைய இசை பயணத்தில் எந்த திரைப்படத்துடைய பாடலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன கேணி. இந்த படத்தை இயக்கியிருக்கிறது MA நிஷாத் அவர்கள். இவருடைய டைரக்ஷனில் நாசர், பார்த்திபன், ரேவதி, ரேகா மற்றும் பல நட்சத்திரங்களெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று தந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த படத்தில் கேஜே யேசுதாஸ் அவர்கள் அற்புதமான பாடலை பாடியிருக்காரு. எம் ஜெயச்சந்திரன் அவர்களுடைய அற்புதமான இசையமைப்பில் உருவான கேணி திரைப்படத்தில் 4 பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. இந்த 4 பாட்டில் 1 பாடலை கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடியிருந்தார். இந்த பாடல் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.
காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் எஸ்பிபி அவர்களோடு இணைந்து கேஜே யேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல் தான் இந்த பாடல். பாடலுடைய ஆரம்பம் ஐயா சாமி. இந்த பாடலை பாடும் நிலா எஸ்பிபி கேஜே யேசுதாஸ் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாக இந்த பாடலை ஸ்பெஷலாக பாடியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இந்த பாடல் தனித்துவமான பாடலாக இன்றைக்கும் பலம் வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இசை சகாப்தம் யேசுதாஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கு அவரை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.